ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க குக்கரில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வறுக்கும் போது சிம்மில் வச்சு வறுக்கணும் கரிஞ்சிடக்கூடாது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா வறுப்பட்டுட்டு ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு எடுக்கும்போது வறுக்கணுங்கிறக்காக நான் வந்து அதை கழுவி எடுக்கலை இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இப்போ இது கூட ரெண்டு ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நாலு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம் நாலு விசிலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒருக்கா பாயாசம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றாப்பில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாசிப்பருப்பும் தண்ணியும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இது கூட இனிப்புக்கு ஏற்றாப்பில் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வெள்ளம் வந்து இப்படி ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் நான் இனிப்புக்கு ரெண்டு பெரிய வெள்ளமாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வெள்ளம் வந்து நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வருட்டு வெளில நல்லா கரைஞ்சி இப்போ நம்மளுக்கு வந்து பாயாசம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் வந்து வறுத்து ஆட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னா ஆட் பண்ணிக்கோங்க இது தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா வருபட்டு இப்போ இது கூட காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வருபட்டுட்டு இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வறுக்கும் போது சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள் நம்மளுக்கு தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்த வச்சுருந்ததை பாயாசத்தை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சூப்பரான எம்மியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த பாயாசம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாலேயோ மெயிலையோ சென்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்